ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்காக தான் வந்து இந்த ஒரு கிவ் அவே நாங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய்கிட்டிருக்கு. இப்போது நம்ம செப்டம்பர் மந்த்துக்கான கிவ் அவே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிவ் அவேல நீங்கள் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதில் சிம்பிளாக சொல்கிறேன். அண்ட் இந்த கிவ் அவேல நீங்கள் வின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 3000 ருபீஸ் வரைக்கும் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இப்போ இந்த கிவ் அவேல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சேனலை நீங்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இடையில நாங்கள் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருப்போம், அதுக்கான சரியான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அண்ட் மூணாவது ஸ்டெப்பாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மூணு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தவறாமல் பண்ணுற எல்லா பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் த பெஸ்ட். அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சூப்பராக அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற டாப் 3 பர்சனை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த மந்த்துக்கான கிவ்அவே அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எவ்ரி பர்சனுக்கும் 3000 வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பப்படுற எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் அதில் நாங்கள் சொல்லக்கூடிய குவெஷ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உடனே ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இந்த கிவ்அவேல நீங்கள் இப்போவே பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கிவ்அவே அமௌண்ட்டை நீங்கள் வின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது ஏர்ட்ராப் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஏர்ட்ராப் நானே அட்டன் பண்ணல, ஓகேங்களா? ஃபஸ்ட்டாக வந்து ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறேன். அட்டன் பண்ண உடனே ஒன்று வீடியோ போகிறேன். ஏன்னா நிறைய பேத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணும் எது பண்ணணும் தெரியாது, எனக்கே சத்தியமாக தெரியாது. நானே இப்போ பார்க்க தான் போகிறேன். ஜஸ்ட்டு உள்ளே வந்தோடனே இது வந்து ஏர்ட்ராப் வந்து அக்டோபரோ நவம்பர் மாதமாக லிஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம், நோண்டிக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். எக்கு ஓகே, நம்ம கேட்குறாங்க. ரைட்டு, என்னமோ புரியலை, சத்தியமாக புரியலை. சரி, ரைட்டு விடுங்க, ஓகேங்களா? ஸோ நான் எனக்கெல்லாம் புரியாமல் தான் ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுவேன். பார்ப்போம். இந்த பாருங்கள், இங்கே எப்பயும் போல் ஹேர் வெஸ்ட்னு ஒன்று வந்துடும். இந்த ஹேர் வெஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்ரி 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் போல். வந்த உடனே எனக்கு ஒரு 5 சீடு கொடுத்துட்டாங்க. இந்த சீடோட ப்ரைஸ்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் இந்த இங்கே இருக்க ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணி பார்ப்பேன் என்ன தான் இருக்குன்னு. ம், ஒன்றும் இல்லை. ஓகே, ஸ்டாரை கிளிக் பண்ணால் லிஸ்டிங் நவம்பர்னு போட்டிருக்காங்களா? இது பர்ச்சேஸ் வேணாம், தேவையில்ல. இது ஓகே, இது வந்து தேவைப்படலாம். ஓகே, வேறு நெக்ஸ்ட்டு எம்மாடியோ. சரி, ஓகே, இவ்வளோ பார்த்துக்கலாம். இது ஸோ இதுலேயும் கேம் பிளே இருக்க போல. ஜஸ்ட் கிளிக் பண்ணுவோம்னா லிஸ்டிங் நவம்பர்னு கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. லிஸ்டிங் நவம்பர்னால் லிஸ்டிங் நமக்கு நவம்பர் மாதம் ப்ராஃபிட் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே, ஹோம் பார்த்தாச்சு. சரி, இப்போ ஏன் பார்த்துருவோம். ஏனை கிளிக் பண்ணுங்கள். வந்துட்டேன்ல லைனில், அதெல்லாமே பாயிண்ட் கொடுக்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா டெய்லி டாஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஸ்டார்ட் கொடுப்போம், டெய்லி ஸ்டாக். ஓகே, நமக்கு கொடுத்துட்டாங்களோ விளக்கம் ஒரு பஞ்சு வரும் டைம் போல். சரி, ஓகே, வெளியே வந்துடுவோம். நம்ம கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் சீட் அப்டேட்ஸ்ன்றாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் டெலிகிராம் குரூப்பில் போகும், ஸ்டார்ட்ன்றக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன் இன்றைக்கி இப்படி சுற்றுது? மிஷின் கம்ப்ளீட் வந்துடுச்சு ப்ரோ. ஸோ ஓகே, அது கிளிக் கம்ப்ளீட் ஆகிடுச்சா வெளியே போயிடும், ஓகேங்களா? சார், பாயிண்ட் மேலே ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, 5லேருந்து 6 ஆயிடுச்சா. ஜஸ்ட் அடுத்து சீடு ப்ரோ அப்படின்றக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் போகும். யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்று மேலே. ஸோ அதான் சொன்னேன், சின்ன சின்ன டாஸ்க் பண்ண போகிறீங்க, அது 6ன்றது 7 மாறிடும். ஓகேவா, வெளியே வாடா. என்னடா டை, ஓகே, ஏதாவது அப்டேட்டடாக இருக்கும், வருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 7 ஆயிடுச்சு. இப்போ ஸ்னீக் பீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க, ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி லைக் பண்ணணும், ஓகேங்களா? லைக் பண்ணிக்கோங்க. நான் லைக் பண்ணலை, லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. நான் சொன்னேன்ல, ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும், ட்விட்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வெளியே வந்துடுங்க. ஒன்ஸ் ஆட் ஆகுதான், பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுதான் செக் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? ஏன்னா ஆட் ஆகி தொலையாது.
ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். இந்த பாருங்களேன், ஐயோ இந்த பாருங்களேன், ஆட் ஆகாது. அப்போ திருப்பி நீங்கள் அகைன் அந்த ட்விட்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு இந்த தான் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணலாம் மாட்டேன் அது வரைக்கும். சரி ஓகே. வெளியே வந்துட்டிங்கன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணும்போது ஆட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகுது. மிஷின் கம்ப்ளீட்டட் வந்துருச்சு, மாறிடுச்சா? ஓகே. அப்புறம் போஸ்ட் ஸ்டோரி அண்ட் டெலகிராம் கேட்குது. இது ப்ரீமியம், உங்கள் டெலகிராம் ப்ரீமியமாக இருக்கணும். அப்புறம் இந்த பாருங்கள், ரீட்வீட் சீடு நியூஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஜஸ்ட் எல்லாத்தையும் ஸ்டார்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க, உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இது வந்து ரீட்வீட் பண்ணணும், லைக் கொடுத்துட்டு ரீட்வீட்னு இருக்கும், ரீபோஸ்ட் அதை கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், பாயிண்ட் ஆடாச்சா பார்ப்போம். இருங்க, திருப்பி உள்ளே போகணும். ஏன்னா நான் பண்ணி தானே ஆகணும். நமக்கு பாயிண்ட்டு சும்மா வெளியே போய்ட்டு உள்ளே வந்தோம்னா லோட் ஆகி அந்த பாயிண்ட் ஆட் ஆகணும். மிஷின் கம்ப்ளீட்டராக ஓகே ஆட் ஆயிடுச்சா? ஓகே. தென் என்னது, ரீஸ்டார்ட் யூசர் ஆப்பு. ஓகே, வெரிஃபை என்னாச்சு? இது என்னென்னு புரியலை. ஓகே, அதை விடுங்க, அது தேவையில்லை நமக்கு. சரி ஓகே. அடுத்து அவர் நெய்பர் ஃபுட்டுன்னு இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். சும்மா உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா? ஆட் ஆயிரும் அது வாட்டுக்கு பாயிண்ட், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சும்மா அதுக்குள்ளே போங்க, உள்ளே போயிட்டு பேக் வந்துடுங்க. ஓகேங்களா? ஆட் ஆகுதான் பாருங்கள். ஆட் ஆகலையா? திருப்பி உள்ளே போங்க. நம்ம வைத்தியக்காரங்க நம்மளை வச்சு செஞ்சு விட்ருவாங்க. ஆட் ஆகலையா? ஆடாயா சஃபன்ஸ் ஆடாகலையா? சரி விடுங்க, அப்போ இந்த இதை பார்ப்போம். ப்ளே சிம்பிள் அப்படிங்கிறதா, அது ஆடாயிடுச்சா பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று டைப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க பைத்தியக்காரங்க. ஆ, ப்ளே சிம்பிள் ஆடாயிடுச்சு ப்ரோ. ஓகேங்களா? ப்ளே டான் காம்பட் இருக்குது. ஸோ டான் காம்பட் இந்த மாதிரி அந்த அவங்க கேமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவோட லிங்கில் தான் இருக்காங்க. அதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இன்னொரு தடவை, ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க, அதை ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வாட்ச் பண்ணிலாம் பார்க்க மாட்டானுங்க. என்ன ஐயாவீங்க? அப்புறம் பிளேன் இன்ஜா ஸ்கோடு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆயிரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்களா, அஞ்சு பாயிண்ட்லேருந்து அஞ்சு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டேன்னா. ஸோ இந்த மாதிரி ஏன் அடுத்து பூஸ்ட் பூஸ்ட் இருக்கா அப்படியா? அப்படியே லெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் ஒன்று லெவலப் பண்ண பண்ணால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. எதுக்கு இதை வச்சு நான் நம்ம இதை நான் இதாக பண்ண போகிறோம், எதுவுமே பண்ண போகிறதில்ல. லெவலப் பண்ணிக்கோங்க எப்போ பாயிண்ட்ஸை வச்சு. நமக்கு தேவை இருந்தால் திராவல் நம்ம கொடுக்குறாங்க, இதெல்லாம் தேவையில்லை. நவம்பர் 2024 லிஸ்டிங் பண்ணுறானுங்க. ஸோ இந்த இதெல்லாம் செக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிடுவேன், எனக்கு பண்ணணும் இருக்கிற எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். அப்போ நெய்யாது எதுவுமே வர மாட்டேன். இந்த வீடியோவுக்கான கிவ்அவே க்வெஸ்சன், வாட் இஸ் த வெயிட் ஆஃப் ஒன் ஹியூமன் ஐ? இதுக்கான சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுடைய விடையை நீங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த மந்த்துக்கான கிவ்அவே வின்னர் நீங்களாக கூட செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நிறைய பேருக்கும் இந்த ப்ராசஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஒன்று ஆட் ஆயிடுச்சு இப்போது. இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் ஆட் ஆயிரும். கொடுப்போம் அவ்வளோதான். ஓகே, அடுத்து நிஞ்சா ஸ்குவாடு. இந்தா ட்ரெயிலாம ஜாயின் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஆட் ஆயிரும் இதெல்லாம்.
ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஏன் வந்து முடிஞ்சளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு, அதுக்கு மேலே பண்ண முடியலை, அது என்ன பண்ண முடியும்னு தெரியலை. இது என்ன வரவே மாட்டேங்குது, விட்டுருங்க, வரலன்னா விட்டுருங்க, பார்த்துக்கலாம் இன்னொரு நாளைக்கு, நாளை கழிச்சு ட்ரை பண்ணி எடுத்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 12 பாயிண்ட் ஏர்ன் பண்ணோம், நம்ம போய் பூஸ்ட்டு கொடுத்து அப்டேட் பண்ணியாச்சு, லெவல் 1 வந்து லெவல் 2 ஆயிடுச்சு, இப்போ லெவல் 3 கூட கொடுக்கலாம், ஒன்றுமே அந்த லெவல் 3 கொடுத்தாச்சா. ஸோ பாருங்கள் லெவல் 4 கொடுத்தோம்னா இருக்கிற பாயிண்ட் பூரா காலியாக போயிடும், கொடுங்க பாயிண்ட் ஏர்ன் பண்ணிட்டு எடுத்து பண்ணுவோம். இதுதான் ஏட்ரா. ஸோ இப்படி தான் ஏட்ரா அட்டன் பண்ண போகிறோம், இதுதான் ஏட்ரா, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்தோம், ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றுனோம், தென் ஏன் வந்தோம், ஏனில் வந்து அவன் கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். என்ன சொன்னால் டெலிகிராமில் அப்டேட் பண்ணு, டெலிகிராமில் ஜாயின் பண்ணு, என் சப்ஸ்கிரைப், என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு, என் சேனலுக்கு லைக் பண்ணு, என் ட்விட்டரை ஃபாலோ பண்ணு, என் ட்விட்டருக்கு ரீட்வீட் பண்ணு, இதை அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட வேலையில் வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னோம், அவ்வளோதான். இது பண்ணதுக்கு நம்ம பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி டெய்லி நமக்கு ஆட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, இப்படி தான் ஏட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.